தமிழகத்தில் சத்துணவு திட்ட சீரமைப்பு என்ற பெயரில் சுமார் 28,000 சத்துணவு மையங்களை மூட அரசு திட்டமிட்டு இருப்பதாக வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். அன்புமணி வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் தமிழகம் முழுவதும் 3 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் உள்ள சத்துணவு மையங்களை கணக்கெடுக்க வேண்டும் என ஆணையிடப்பட்டிருப்பதன் நோக்கம் அனைத்து சத்துணவு மையங்களுக்கும் தேவைப்படும் சத்துணவை ஏதேனும் ஓரிடத்தில் தயாரித்து விநியோகிப்பதாகவே இருக்க வேண்டும் என அவர் கூறியுள்ளார். பள்ளி வளாகத்தில் சமைத்து வழங்குவதன் மூலம் மட்டுமே மாணவர்களுக்கு சூடான மற்றும் சுகாதாரமான உணவை வழங்க முடியும் என்றும் அன்புமணி சுட்டிக்காட்டியுள்ளாா்.